பிரச்சனைகளின் பிடியில் சிக்கிதவித்துக் கொண்டிருக்கின்ற தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக 2024 அக்டோபர் மாதம் 13 முதல் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களான இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்று பார்ப்போம். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாமிடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானின் அமைப்பு சுக்கிரப்பெயர்ச்சி சந்திரப்பெயர்ச்சி என அதிரடியான மாறுதல்கள் ஏற்படக்கூடிய இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. பல அதிரடியான முன்னேற்றங்களை நிறைந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் 11 லாபஸ்தானத்திற்குள் இந்த வாரத்தின் துவக்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 12 இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார். புத்திக்கு கல்விக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வார துவக்கத்தில் 11 இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்து புது சுக்கிரயோகத்தை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த வாரத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றி வாய்ப்புகளை மிகச்சிறப்பாக பெறக்கூடிய விதத்தில் நல்ல முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை புது சுக்கிரயோகமானது தெளிவுபடுத்துகிறது. லாபஸ்தானத்தை புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இந்த வார துவக்கத்தில் பலப்படுத்துவதால் இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் மிக பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது. தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நினைத்த விஷயங்கள் அனைத்தையும் தங்குதடையில்லாமல் நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் பலமாக கிடைப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது. இந்த மாதிரியாக நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பு இருக்கின்ற போது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் பெரும்பான்மையான கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே குடும்ப வருமானத்தில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறைகள் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை ஏற்படுத்தாத வகையில் உபரி வருமானங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பல கிரக நிலைகளுடைய அமைப்பு மிகவும் சாதகமாக மாறக்கூடிய நேரமாக இருப்பதால் இந்த வாரத்தில் இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள் விலகும். சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல முன்னேற்றங்களை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடிவரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் நினைத்ததை விட உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் மிகச்சிறப்பாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடியே சிறப்பாக கைகூடும். நல்ல வரன் கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் உங்களுக்கு உண்டு. திட்டமிட்ட குடும்பம் சார்ந்த பணிகளை கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷம் போன்றவற்றை இனிதாக சந்திக்க முடியும். சனி பகவான் ராசிக்கு 3 தைரியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலத்துடன் வக்ரநிலையில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையும். புதிய வேலைவாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுலபமாக புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய வருமானங்களை அதிகரிப்பதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல வேலைவாய்ப்பு சார்ந்த பணிகள் நிறைந்து கிடைக்கும். வியாபாரத்துறை தொழில்துறையில் கடுமையாக உழைக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். பல்வேறு விதங்களில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இந்த வாரத்தில் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் சில்லறை விற்பனை வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் நிறைந்து உண்டு. நீங்கள் நிர்ணயித்ததை விட லாபங்கள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிக அளவிலான முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை பெறுவதற்கான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. எனவே தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வியாபாரம் சார்ந்த பணிகளில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு. வெற்றிக்கே உரித்தான ராசிக்கு 3 சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்கிர நிலையில் சுபபலத்துடன் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 10 வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக ஞானகாரகரான கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார். 10 ஒரு பாவி இருப்பது சிறப்பு என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து. 10 கேது பகவானோடு சூரிய பகவானும் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரிய பகவான் கேதுவுடன் சேர்க்கை பெற்று மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்.
எனவே நீங்கள் நினைத்ததை விட அதிக அளவிலான அனைத்து காரியங்களிலும் அலைச்சல்களும் சிரமங்களும் இல்லாமல் தெளிவாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் அனைத்து விதமான பணிகளையும் செய்து அவற்றில் காரிய வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. வியாபாரத்துறை தொழில்துறையில் பல்வேறு விதங்களான அதிரடியான நுணுக்கமான திட்டங்களை இந்த வாரத்தில் கண்டிப்பாக செயல்படுத்த முடியும். 9 கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 6 பயணித்துக் கொண்டிருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட குரு வக்ர நிலையில் இருப்பதால் ராசிக்கு 5 பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை நோக்கி 6 நகர்ந்து கொண்டிருப்பதால் நல்ல பல முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் தடைகள் சிக்கல்கள் கண்டிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானின் வக்ரநிலை காரணமாக சிறப்பாக நீங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. பிரச்சனைகளின் பிடியில் சிக்கித்தவித்துக் கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களாக பல அதிரடியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மிகவும் பலமாக ராசிக்கு 11 இடத்திலும் ராசிக்கு 12 இடமான செலவு ஸ்தானத்திற்குள்ளும் பயணித்துக் கொண்டிருப்பதால் எதிர்பார்த்ததை விட இந்த வாரத்தில் பிரம்மாண்டமான ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணத்தை வீடு நிலம் சொத்து பொன் பொருள் வண்டி வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான யோகங்கள் உண்டு. சுக்கிரன் விரயத்திலிருந்தாலும் இந்த தருணத்தில் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது. உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல வாய்ப்புகளும் புதிய சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும். திட்டமிட்டதை விட அதிரடியான முன்னேற்ற யோகங்களை மிகவும் பிரகாசமாக நிறைந்து தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக பெற முடியும். அரசியல் ரீதியான விஷயங்களில் சுக்கிரன் சூரியன் குரு உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகநிலைகள் நேரடியாக சாதகமான மிகச்சிறந்த அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் இந்த வாரத்தில் உயரும். உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு கிடைக்கும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய மிகச்சிறந்த வாரமாக அமைகிறது. திட்டமிட்டதை விட தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் அரசியல் ரீதியாக புதிய வெற்றி பாதை தெரியக்கூடிய விதத்தில் பல நல்ல வாய்ப்புகள் எளிதாக நிறைந்து கிடைப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது. படித்து கொண்டிருக்கின்ற தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களின் கல்வி ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற தடைகள் அனைத்தும் உடை தெரியப்பட்டு நிறைந்த வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை இந்த வாரத்தில் மிகச்சிறப்பாக பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. கல்விக்கான உதவித்தொகை உள்ளிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. விவசாயம் சார்ந்த விஷயங்களில் மிக பலமான நல்ல முன்னேற்றங்களை வாரி வழங்குகிறார் செவ்வாய். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுதல் சிறப்பு. நீங்கள் நினைத்ததை விட இந்த வாரத்தில் புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிதாக முதலீடுகளை செய்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு. இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நினைத்த மருகணமே செய்து முடிக்கக்கூடிய வெற்றிகளை காணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக உண்டு. எனவே இந்த வாரத்தில் மிக வலுவாக பிரச்சனைகளின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் அதிர்ஷ்டங்களும் உண்டு. ராசிக்கு 4 சுகஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருப்பதால் சில ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஆனால் பெரிய அளவிலான எந்தவிதமான பாதிப்புகளும் ராகுவால் இருக்காது. ஏனெனில் ராகு தன்னுடைய சஞ்சார பயண காலகட்ட தூரத்தை முடிக்கும் தருவாயில் இருக்கிறார். இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள துர்கை அம்மனை வழிபடுங்கள்.